வணக்க மக்களே நம்ம எனக்கு பார்க்க போகிறதுக்க வாசகே சே எக்ஸ்ட்னார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல லான்ச் ஆகிருக்கு பிஎஸ்எஃப் சிக்ஸ் அப்டேட்டில் வந்திருக்கேன் இந்த பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷனுக்கும் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்டேட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த பைக்கினுடைய டிசைன் தான் இந்த டிசைனில் இன்டெகிரேட்டட் விங்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டெகிரேட்டட் விங்லெஸ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் அபோவ் நீங்கள் ஸ்பீட் போகும்போது உங்களுக்கு டவுன் ஃபோர்ஸ் வந்து ஒரு டென் டு ஃபார்ட்டின் கேஜி வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த டவுன் ஃபோர்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஹை ஸ்பீடில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஓட்ட முடியும் அதுபோக இந்த பைக்கில் எலக்ட்ரானிக்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில் எலக்ட்ரானிக் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா கவாசிக்கி கார்னரிங் மேனேஜ்மெண்ட் கவசக்கி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கவாசக்கி கார்னரிங் ஏபிஎஸ் ஏபிஎஸ் அது போக உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிளாக் இன்னொன்று வந்து கவாசிக்கி ரேசிங் க்ரீன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கலருமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎஃப்டி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளேலே உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருதுனால உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் என்னுடைய ரைடிங் மோட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளேல ரெண்டு ரைடிங் மோட்ஸ் இருக்குது நாலு ரைடர் செட்டிங்ஸ் இருக்குது அதுபோக உங்களுக்கு ஃபுல் எல்இடி ஹேட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில் இருக்கிறது இன்லைன் ஃபோர் இன்ஜின் இந்த பைக் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த பைக்கில் அதுபோக உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீட் குவிக் குயிக் ஷிஃப்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பர் கிளிச் இருக்குது இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் போகும் இந்த பைக்கினுடைய மெயின் ஹைலைட்டே இந்த பைக்கினுடைய பிரைஸ் தான் இந்த பைக்கினுடைய ஆன்ரோட் பிரைஸ் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற எந்த பைக்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஏழுலேருந்து பத்து லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த கவாசாக்கையில் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பைக் வந்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறாங்க அதனால் இந்த பைக்கினுடைய டேக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் மற்ற பைக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து சிபியூ அப்படிங்கிற மாதிரி அதாவது கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பில்ட் யூனிட்டாக அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதுனால அந்த பைக்கினுடைய டேக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த கவாசாக்கி இங்கே இந்தியாவிலேயே அசம்பில் பண்ணி வைக்கிறதுனால இந்த பைக்கினுடைய பிரைஸ் வந்து ரொம்பவே அக்ரஸிவாக இருக்குது ஸோ இந்த பைக்கினுடைய மெயின் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த பைக்கினுடைய பிரைஸ் தான் இந்த செக்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப லோஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜெடெக்ஸ் டென்னர் தான் நம்ம இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக பிரான்ச் வச்சிருக்க ஒரு சூப்பர் பைக் ஷோரூம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கவாசாக்கி தான்